die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? அங்கே தான் வீடு இருக்கு. அடுத்தது அடுத்து அங்கே வீடு இருக்கு. அந்த வீடை பார்த்து அப்படியே நம்ம அந்த வழி மேலே போகணுமா? ஓகே, எதுமா அதுமா அந்த வீடை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் இப்படி போகணும். சரிங்கம்மா, மே அதுல எப்படி மேலே வழிங்களா? சரிம்மா சரிம்மா. ஆமாம்மா, அது இப்படி வந்தால் இப்படி வழி போச்சு. ஆ சரிம்மா 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 சரிம்மா, சந்தோஷமா சந்தோஷம். சரிங்க, காட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீடு, தனி வீடு. ஆமாம், யானை நடமாட்டம் நடமாட்டம் வந்து நிறைய இருக்கு. எதுமா எதுமா இருந்தீங்களா மரத்துக்கு அந்த பக்கமா? இப்போ நடந்து போகிற வழி மாதிரி இல்லை, அப்படியே போய்க்க வேண்டியதான். இதென்ன இங்கே இப்படி வழி போகுது? ஆ, அந்த போகிறது. வேலையா? ஆ, மாமரம். அந்த மாமரம் சொன்னாங்களா அங்கே? பாரு, ஏதாவது சின்ன வழி மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்க ஒரே ஒரு வீடு தானே, வந்து அடிக்கடி வர மாட்டாங்க. ஆமாம், எப்பாவது வரதுனால பார்த்தனா வழி பெருசாக தெரியல பார்க்குறக்கு. ஓ, ஓகே ஓகே ஓகே. அதுதான் அங்கேன்னு சொன்னாங்களா? ஆனால் எப்படி இந்த இடத்துல ஒரு வீடு தனியாக? ஏன் அது இங்கே மட்டமாக இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்குது. மட்டமாக இருக்குனால யானை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு போகும். வந்தானா அப்படியே ரவுண்ட் அடித்து போகும். இறக்கமாக இருந்தால் கூட அதிகமாக வராது, மேடு இருந்தால் அதிகமாக வராது. இங்கே மட்டமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எது கிடச்சாலும் சாப்பிட வந்துடும். தீனி நிறையா இருக்குது, யானைக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய இங்கே இருக்குது. உண்மையில் இவங்களாம் ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப தைரியசாலி. ஏன்னா இங்கேருந்து அங்கே சத்தம் போட்டால் நைட்டெலாம் கேட்கணும், இருந்தாலும் அவசரத்து வர முடியாது. ஆமாம், பாதுகாப்பு இல்லதான், ஆனா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து பழகிருச்சு. தோட்டங்கள்லாம் இருக்கு, வருமானம், தொழில். ஆமாம், கல்லு வர பாட்டோம். சப்போஸ் இதில் இறங்கிடுச்சு வச்சுக்குவேன், ஒன்றுமாண்ணா நம்ம நேரம் நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்து போயிடுவேன். அதே குட்டி கூட இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஒன்றும் பண்ணாதுங்க. வெடிக்குமா? என்ன காய் இது? இதே காட்டுக்குள்ளே இருக்க காயா? காட்டுக்காய். அது அந்த யானை வந்து குட்டியை நம்ம தொந்தரவு பண்ணால் வச்சுக்குவேன், அவ்வளோதான், நம்மளை விடாது. அதனால் என்ன சொன்னால் நம்ம வந்து அது குட்டி போகிறதுக்கு பின்னாடியே அது போகும். ஸோ இந்த பக்கம் ஒதுங்கினாலும் குட்டி வந்தால் தான் அது வரும். இறங்கினாலும் எனக்கு தெரிஞ்சால் பகல் இறங்காது, நைட்டு வேணால் கீழே இறங்கும். பகல் வெயிலில் வர முடியாது. தண்ணி அங்கே தண்ணி ஏற்கனவே இருந்தது, குடிச்சிட்டு அந்த பக்கம் நின்றுருக்கோம்.
பெரிய பாறை. பயங்கரமான காட்டு வழி, ஒத்தடி பாதை. இந்த வழி தான் போய் ஜாயின் ஆகுமா? இது வேறு வழியா? வரும்போது நேரம் வந்திருந்தா இந்த வழி வந்துருப்போம். ஓ, நேரம் வந்து இப்படி வந்திருப்போமா? அது அந்த வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போயிட்டீங்க. ஓ சரி. ஓ, இந்த வீட்டுக்காரங்க இப்படி அறிவியல் போகலாம். கரெக்ட். கொடகூர் கிராமத்தோட 6வது வீடு. ஆறாவது வீடாக நம்ம பார்க்க போகிறோம். யானையோட சிக்னல் எல்லா இடத்துலையும் இருக்கு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஆறு ஓடை. நல்லா மூச்சு வாங்கிருச்சு. இதுக்கே மூச்சு வாங்கிருச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் மேலே ஏறணும்? இதுக்கே மூச்சு வாங்கிருச்சு. இதான் கடைசி வீடா? இங்கே தான் மூணு வீடு இருக்கா? ஓகே. அஞ்சு வீடை பார்த்து முடிச்சுட்டு இங்கே ஒரு மூணு வீடு, இதோட சேர்த்தனா மொத்தமாக 8 வீடு. இந்த கொடவூர் கிராமத்தோட 8 வீடுகளை நம்ம பார்க்க போகிறோம். 5 வீடை பார்த்தாச்சு. இனி அடுத்து வந்து 3 வீடுகளை பார்க்க போகிறோம். நம்ம அந்த மலை உச்சி வரைக்கும் போயிருக்காங்க. அங்கேருந்து இங்கே பார்த்துருக்கா பையன் காமிச்சாப்புல, கீழே கொடகூர் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி காமிச்சாப்புல, கீழே வாழ மரம்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த உச்சிலேருந்து காமிச்சா. அங்கேயும் அங்கேயும் அந்த உச்சி, அந்த இந்த உச்சி, அந்த உதடு மாதிரி, உதடு மாதிரி பார்த்தது இந்த மலை உச்சி. இந்த இடத்துல அது என்ன தண்ணி வடிகிறதுங்களா? அந்த வெள்ளையாக தெரியுது தண்ணி. சரி, போலக்கு முன்னாடி பார்க்கலாம். என்ன காய்? ஏதோ ஒரு காய் விழுந்து இருக்கு. அத்திப்பழமா? ஓ, நல்லா சாப்பிடுமா? அப்போ கரடிங்க வரும் நிறையா. அத்திப்பழம் நைட்டு வருவேன், பழம் சாப்பிட்டு போயிடுவேன். அத்திப்பழம், அத்திப்பழங்களா? அது இந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக நைட்டு கரடி வரும். ஆள் கிடைச்சாலும் ஆளை சாப்பிட்டு, ஆள் கிடைச்சா ஆளை சாப்பிட்ரு. ஆள் கிடைக்கலனா அத்திப்பழமாக சாப்பிடு. சாப்பிடுவாங்க. ஐயா வணக்கம். ஐயா குடிங்க, குடிங்க, தண்ணி குடிங்க. வரங்க வரங்க.
கோழியும் நிறைய இருக்குது, ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்கும் போல இருக்கு. ஆட்டுக்கொட்டை ஐயா. வணக்கம் ஐயா, வாங்க நல்லது வாங்க ஐயா, வெயில் நிற்கிறீங்க ஐயா. நான் காரமடையிலேருந்து வரேங்க ஐயா, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த மலை கிராமங்களெலாம் பார்த்து இந்த மலை கிராமத்துக்கு வர்ற வழி, இங்கே வீடு எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் இருக்காங்க, என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி பார்த்து வீடியோ எடுத்து பார்த்தோன்னா யூடியூப் சேனல் போட்டால் இந்த உலக மக்கள்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமமாக பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த கொடவூர் கிராமம் பார்க்கலாம்னு வந்தேங்க. உங்கள் பேருங்க ஐயா? குட்டியன். குட்டியன், சரிங்க. உங்கள் இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? இங்கே ஒரு மூணு வீடு. மூணு வீடுங்களா? இது ஒரு வீடுங்க, ஒன்று ரெண்டு அங்கே ஒன்றுங்களா? மொத்தம் மூணு வீடுங்களா? இந்த கொடவூர் கிராமத்துக்கு மட்டும் எட்டு வீடுங்களா? எட்டு வீடுன்னு சொன்னாங்க. அங்கே மேலே ஒரு வீடு பார்த்தா அங்கே ஒரு மூணு வீடு, நாலு வீடு பார்த்தா இங்கே ஒரு அஞ்சு, இங்கே ஒரு மூணு வீடு, மொத்தம் எட்டு வீடு. அவ்வளோதான், இவ்வளோ தான் கொடவூர் கிராமமே. சரிங்க. எங்களுக்கு உங்களுக்குலாம் என்ன தோட்டமெல்லாம் இருக்குங்க ஐயா? தோட்டம். தோட்டம் இருக்குங்களா? சரிங்க. காபி, குறும்பிளகு, பஞ்சு, பலாக்காய். ஓ சரி சரி சரிங்க. குறுமிளகு, பஞ்சு, காப்பி, இந்த மூணு மட்டும் எடுக்கிறீங்க. இந்த மூணு மட்டும் வேற எதுவுமே இந்த விலங்குகள் வந்து தொந்தரவு பண்ணாது. இந்த பலாக்காய் மாங்காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களால் வியாபாரத்தை கொண்டு போக முடியாது. இந்த மூணு மட்டும் இங்கே கொண்டு போகிறீங்க. சரிங்க. இப்போ இந்த தோட்டத்தில் இருக்கிறதுல வருமானம் உங்களுக்கு செலவு கரெக்டாக இருக்குங்களா? குடும்ப செலவு கடந்த வருங்க. இல்லை இது போக வெளி வேலைக்கெல்லாம் போறீங்களா? இப்போ எல்லாரும் போறது, இப்போ யாரும் போறது இல்லை, போயிட்டு தான் இருந்தோம். சரிங்க. அவ்வளவுக்கு வழியில ஆனே அந்த தொந்தரவு இருக்கு. சரி சரிங்க. காலை நேரத்தில் போனோம், சாயங்கால நேரத்தில் வரணும். சரிங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் பார்த்தா போகணும். சரி சரி, பார்த்தா போகணும். அதனால வெளி வேலைக்கு அதிகமாக போறதில்ல, வரதில்ல. அங்கேயே இருக்கிற தோட்டத்தில் விலை இருந்தனமோ பத்து விவசாயம் பண்ற பண்ணா அது கொஞ்சம் சாப்பிட்டு இருக்க முடியும். வெளி வேலைக்கு அதிகமாக போகிறதில்ல. அதிகமாக போகிறதில்ல, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா. கொஞ்சம் டைம் கிடைச்ச மாதிரி. ஆ சரிங்க. எதுவும் இங்கே தோட்டத்தில் வேலை இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் போவீங்க, மற்றபடி போகிறதில்ல. சரி சரிங்க. சரிங்க. இங்கெல்லாம் இப்படி யானை தொந்தரவுலாம் இருக்குங்களா? இருக்குங்களா? யானை மட்டும் தான் இருக்குங்களா, வேறு எதாவது இருக்குங்களா? யானை இந்த சிறுத்தை, கரடி, காட்டு மாடு, எல்லாம் இருக்குங்க. அதிகமாக இது பண்ணுறது யானை மட்டும் தான். சரிங்க. அது சீசன் தான். சீசன் தான். அந்த பழக்காய் சீசன் மட்டும் தான். ஓ, மற்றபடி இப்போ கூட இங்கே இங்கே தான் இருக்குது. சரிங்க. வரதில்ல. அதை சொல்லிக்குள்ள இப்போ ரெண்டு பார்த்துட்டு தான் வந்தோங்க. நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அந்த மேலேருந்து இறங்கும்போது, மெட்டுக்கள்லேருந்து இறங்கும்போது அந்த தண்ணி தொட்டி இருக்குங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இங்கே தான் இருக்குங்களா? இங்கே மேலே இருக்குங்களா தண்ணி தொட்டி? ஆமாங்க. ஆ சரி சரி. அங்கே தான் வந்து ரெண்டு யானையும் ஒரு குட்டி இருந்ததுங்க. குட்டி இருந்தது, காலையில் தான் போயிருக்கும் போல இருக்கு. அங்கே மேலே பேசும்போது என்னச்சா, அங்கே தண்ணி தொட்டி இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த மாதிரி யானையெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிற தொட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லி பசங்க முன்னாடி போனாங்க. போன வேகத்தில் ஓடி வந்தாங்க. என்னென்னு பார்த்தனா ரெண்டு யானை இருக்குங்க அப்படின்னாங்க. அதாங்க. அப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த பாறை மேலே பார்த்தேன், ஒரு சின்ன குட்டியுமே ரெண்டு யானை இருந்ததுங்க. அது மட்டும் இப்போ ஊருக்குள்ளே இருக்குங்களா? ஊருக்குள்ளே சரியாக போகிறதில்ல. சரிங்க. இந்த தண்ணி தொட்டியோட சரி. சரிங்க. திரும்ப இப்படி வந்துடும். ஆனால் நைட் நேரத்தில் அந்த தோட்டத்துக்குள்ளே போனால் போகும். ஓ, தோட்டத்தில் போனால் போகும். வழியில் நிற்குங்களா? வழியில் நைட்டு மட்டும்தான். நைட்டு மட்டும், பகல் நிற்காது. ஓ, காலைல ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் கிளம்புறோம். சரிங்க. ஓஹோ, நைட்டு வேணால் வழியில் வந்து அப்படியே நடக்கும் வேணாம். ஓ, நைட் நேரம் மட்டும் நடக்கலாம். ஓ, அது இந்த டைம் இருந்தாலும் இருக்கலாம். ஆ ஆ ஆ, பகல் வந்து நடந்துக்கலாம், போய்க்கலாம், வரலாம், போய்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தொந்தரவு பண்ணாது. நைட்டில் மட்டும் சிரமம் முடிஞ்சளவுக்கு போகாமல் இருக்கு நல்லது. போகாமல் இருக்கு நல்லது. சரி சரிங்க. வேறு ஏதாவது சிறுத்தை இல்லைங்க? சிறுத்தை இருக்குது. இருக்குங்க. அதிகமாக இருக்குது ஆடு இருக்கிறனால. அதிகமாக இருக்குது நாய். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய தூக்கிடுச்சு. தூக்கிடுச்சிங்களா? தூக்கிடுச்சு. உங்களதெல்லாம் தூக்கிடுங்களா? எல்லாம் தூக்கிடுச்சு. அப்படிங்களா? நாய் இல்லை. ஓ, நாய் தூக்கிடுச்சிங்களா? எல்லாம் தூக்கிடுச்சு. ஓ சரி சரிங்க. சரிங்க. அது நாய்க்கு வேண்டியதாக அதிகமாக வருது, ஆடு இருக்குது. அதாவது வீட்டு பாதுகாப்புக்காக தான் நாய் வச்சிருக்கீங்க, ஆனால் அதையும் தூக்கிடுது. ஏதாவது வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு சவுண்டு விட்டு உங்களுக்கு சொல்லு இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னு சொல்லி, நீங்கள் உஷாராகலாம், ஆனால் அதையும் தூக்கிட்டு போயிடுது. சரி சரி. அப்படின்னா யானை, சரி யானை விட சிறுத்தை வந்து இருக்கிறது ஆடுக்கும் நாய்க்கு டேஞ்சர். டேஞ்சர் தான். மாடை ஒன்று
மாடி அடிச்சிச்சிங்களா? ஓ சரிங்க. ஓஹோ சரிங்க. சிறுத்தைங்களா புலிங்களா? அடுத்தது மேலே அங்கே புலின்னு சொன்னாங்க. ஒரு ரெண்டு புலி இங்கே இருக்குதுங்க, அது ஒன்று ஏதோ அடிச்சிருச்சு அப்படிங்கம்மா சொன்னாங்க. ஓ தாரை பார்த்தா புலி மாறுங்களா? ஓ கண்ணாரை பார்க்கல. ஆ சரிங்க. அடிச்சு வச்சிருந்தது போச்சுட்டீங்க. ஓகே. யாரோட மாடுங்குது? உங்கள் மாடுதாங்களா? ஓ ஓ சரி சரி. அந்த மலை இருக்கு காலோட தடம் வந்து தெரியும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெயில் காலத்துக்கு இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, அந்த கால் தடம் உங்களுக்கு தெரியாது. ஓ மலை ஈரத்துக்கு மட்டும் உங்களுக்கு தெரியாது, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இது புலிதா அப்படின்னு சொல்லி. ஓ சரி சரி. எத்தனை காலமா இருக்கீங்க நீங்க எத்தனை தலைமுறைக்கு? சரிங்க. பழக்காய் சீசன்லாம் ரொம்ப அடைஞ்சல். ஓ ஓ பழக்காய் சீசன் வந்தல் கூடானு நேரம் அஞ்சு. ஓ ஓ சரி சரிங்க. தோட்டக்குழு. ஓ சரிங்க. இந்த டைமில் போய் எல்லா வேலை செஞ்சிக்கலாம். சீசன் டைமில் மட்டும் பார்த்து போகணும். பார்த்து போகணும். காலை கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு மேலே போகணும். ஓ 10 மணிக்கு மேலே 5 மணிக்கு உள்ளே வந்துடணும். அதுக்கு மேலே பார்த்தோன்னா நைட்டு முடியாது. சரிங்க. இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 10-20 வருஷம் ஆச்சுங்க. 20 வருஷம் ஆச்சுங்க. சரி சரிங்க. இருந்தோம். ஓகே. இந்த கொடவர் கிராமத்தில் எத்தனை காலமாக இருக்கீங்க? அதாவது நீங்கள் உங்கள் அப்பா தாத்தா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாங்க, எத்தனை பரம்பரையாக இங்கே இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். தெரிஞ்ச பரம்பரை 5-6 பரம்பரை உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எத்தனை தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது 5-6 பரம்பரை இருக்கீங்க. சரிங்க. இப்போ என்னென்னங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் கேட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே இருக்காங்க, மேலே வந்துருக்கலாமலாம் எனக்கு சொல்கிறாங்க. உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் என்னன்னா மேலே போனாலே இங்கேயும் வேலைக்கு தான் போனோம். சரிங்க. இங்கே இருந்தால் இங்கேயும் விவசாயம் பண்ணிக்கலாம். இருக்கிற தோட்டத்தை அப்படியே கிடச்சிட்டு இங்கே நம்ம சாப்பாடு கலவை கிடைச்சிடும். மேலே தனியாக போனாலும் வேலைக்கு போனோம். ரெகுலராக வேலைக்கு போனாலே சம்பளம் ஏதோ விவசாயம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. தண்ணி வசதி ஓரளவுக்கு இருக்குது. ஓ சரிங்க. தண்ணி வசதி எப்பவுமே இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு. வெயில் காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி இருக்குங்க. ஓ சரிங்க. ஒரு மலை அடிச்சுனா கூட ஓரளவுக்கு சரியாக போயிடும். சரி சரிங்க. ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எங்கள் பூர்வீக இடங்க, நாங்கள் இங்கே விட்டாலும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு நிறைய கிராமத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு போன நான் கேட்ட வரைக்கும் நாங்களாம் இது பூர்வீகமாக இருக்கோம், நாங்கள் இங்கேருந்து மேலே போய் ஒரு வீடு கட்டி தோட்டமெல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு முடியாதுங்க, அதனால் நாங்களாம் இங்கே தான் இருப்போம், எங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கு இருக்கிறக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் நீங்களும் சொல்கிறீங்க, எல்லோரும் பார்த்த வரைக்கும் எல்லோரும் தான் சொல்கிறாங்க. சரி சரி சரிங்க. இங்கே கரண்ட்டெல்லாம் கிடைக்குதுங்க? கரண்ட்டு கரண்டெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கரண்ட்டு தண்ணி குடிக்கிற தண்ணிங்க? குடிக்கிற தண்ணி வருதுங்களா? ஆமாங்க. ஓ அங்கேருந்து இப்படி கீழே வருதுங்களா? ஓ சரி சரிங்க. எப்போவுமே கிடைக்கும் குடிக்கிற தண்ணி? ஓகே சார். தண்ணி சௌரிய பிரச்சனை இல்லை, கரண்ட் சௌரியமும் பிரச்சனை இல்லை, தோட்டத்தில் வந்து விவசாயமும் இருக்குது, ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. வழி மட்டும்தான் கஷ்டமாக இருக்கு. ரோடு ஏதோ ஒன்று போட்டோன்னா இந்த பழம் கூட கொஞ்சம் சௌகரியமாக எடுத்து போகலாம். வழி இல்லாதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இருக்கிறதே இங்கே பார்த்தோன்னா வழி மட்டும்தான் ரொம்ப கஷ்டம். சரி சரிங்க. முன்னாடி இருந்தே இங்கே எட்டி கொடுத்தாங்களா இல்லை முன்னாடி நிறையா இருந்துக்கலாம்? மெட்கல் இருக்க அத்தனை பேரும் இங்கே தான் இருந்தாங்க. ஓ இங்கே இருந்தவங்க எல்லாம் மேலே போய் தான் மெட்கல் போயிருக்காங்களா? ஓ எல்லாமே ஃபஸ்ட் இங்கே தான் இருந்ததுங்களா? ஓ ஓ சரி சரிங்க. அப்போ வந்து இங்கேருந்து போனது தான் மெட்டுக்களுக்கு வந்து பெரிய ஊராக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓ இங்கே தான் எல்லாமே இருந்து எல்லாமே கொடகுரு சேர்ந்தவங்க தான். சரி சரி சரி. மெட்டுக்கல் கம்பையூர். சரி 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 சார் சரி. சரிங்க நல்லதுங்க. அப்படியே மேலே பார்த்துட்டிங்க, மேலே கிளம்புறேங்க. நல்லதுங்க, சந்தோஷம். எதுங்க? ஆமாம் சைபூர் மரம் தெரியுது பாருங்க. எங்கெங்க சைபூர்? ஆமாங்க ஆமாங்க. அந்த பாறைக்கு மேலேங்களா? பாறைக்கு மேலே. ஆமாங்க. அந்த இடம் தான். அந்த இடம் தான். ஏன்னா மேலே வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இனி இந்த வழியில் போனதாக தெரியும். அது ஒரு குட்டி இருக்கும் போல இருக்குங்க. அந்த குட்டி இருக்குனால பார்த்தோன்னா குட்டி எப்படி போகுதோ அதுக்கே அப்படியே போதும் போல இருக்கு. நம்ம ஏதாவது குட்டியை தொந்தரவு பண்ணோம்னா திருப்பி பிடிச்சிரு இல்லைங்களா, இல்லைன்னா நம்ம அழகாக போயிட்டு வரலாம்.
ஒரு வாரம் தான் இருக்குது. சரி சரிங்க சரிங்க சரிங்க. தண்ணி வந்து கீழே வேணா கொஞ்சம் நல்லா மேலே கிடைக்கனால அங்கே போய் தண்ணி குடிக்க போகுது. தொட்டி கட்டி சரிங்க சொன்னாங்க. அதாவது தொட்டி கட்டியிருக்கோம், இந்த மாதிரி யானைகள்லாம் வந்தால் போதும் தண்ணி குடிச்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் தொட்டி பார்க்கலாம்னு சொல்லி தான் போனோம். எதேச்சியாக தொட்டி பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது அங்கே தண்ணி நிற்கிதுங்க. ஆனால் சரிங்க நல்லதுங்க வரங்க.